இப்ப வந்து இது வந்து இந்த விழிப்பு நிலை தோற்ற பிரபஞ்சம் மூன்று குணத்தினால மாயாசக்தியா ஆன்மாவுக்கு அந்நியம் இல்லாமல் எங்கேந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமுமே ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு தான் வந்து இங்க தோற்ற பிரபஞ்சம் கூட. அந்த தோற்ற பிரபஞ்சத்தை விஞ்ஞானிகள் வந்து 5% தான் தெரிகிற பிரபஞ்சம் புலப்படக்கூடிய பிரபஞ்சம் எக்ஸ்பீரியன்ஷியல் காஸ்மாஸ். மீதி 95% அது கூட வந்து கண்டுபிடிக்கிறதா நினைச்சு கூட பார்க்க முடியல. அணுவுக்கு கீழே தான் இப்ப போனா அணுவுக்கு கீழே காட்ஸ் பார்ட்டிகள்னு கடவுள் துகள்னு கொடுத்து போய் அதனுடைய ஸ்பீடு தான் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் கிடையாது. சரிதா, ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ் 1 to 1.26 அதனுடைய ஃப்ரீக்வன்சி வேவ் போல் இருக்கு ஏதோ ஒன்று. அந்த மாதிரியான ஒரு பார்ட்டிகல் வந்து திடீர்னு வந்து மாஸ் கொடுக்கறது ஆட்டமுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அது போய் கடவுள் துகள் அப்படின்னு இவங்க வந்து அதுக்கு பேர் கொடுத்தாங்க. இவங்க பேர் கொடுக்கட்டும் கொடுக்காம போட்டோம், எல்லாம் விசைகள் கடவுள் துகள் கண்டுபிடிக்க முடியாத 95% பிரபஞ்சம் எல்லாமா இருப்பது வந்து ஆன்மபொருள். நம்ம வந்து தூக்கத்தில் இருக்கிற ஆன்மபொருளை உணர்றோம் உணரல, விழிப்பு நிலையில் அதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் போடுறோம், அதை ஆன்மீகம்ன்ற போர்வைக்குள்ள கொண்டு வந்து எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலையும் எதை எதையோ உடம்பாலையும் எதை எதையோ பண்ணி பிடிக்கிறோம் பிடிக்கல, பட் இதெல்லாம் இல்லாம அது கிடக்கு. அதுதான் அந்த வேதத்தினுடைய முதல் சாந்தி மந்திரத்தினுடைய முதல் இது பூர்ண மதக. இந்த மாதிரிலாம் விழிப்பு நிலையாவோ கனவு நிலையாவோ, இப்ப வந்து உடம்பு எடுத்ததுக்கு நம்ம கனவு நிலைன்னு சொல்றோம், நம்ம தூங்க போனோம் நம்ம பக்கத்துலயே தான் தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன், இல்லாட்டி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அவன் தூங்கிட்டு இருக்கான், தூக்கத்துல நம்மளுக்கே ஏதோ அடிபடுற மாதிரி அவன் கனவு காட்டுறான் அழுதுன்னு இருக்கான் உள்ள கனவுக்குள்ள அழறான். கனவுக்குள்ள பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற அம்மாவையோ அப்பாவையோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரியோ ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியோ என்னமோ நினைச்சு அப்பா இறந்துட்டா மாதிரி அழு அழுன்னு உள்ள அழறான். ஏதோ வளர ஆரம்பிக்கும் போது பக்கத்துல அப்பாவே இப்படி உழுக்கிறார் எழுந்தோம் பார்த்து எது உண்மை எது பொய். அதே அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாததே நம்முடைய நனவு நிலை. அத வந்து அவ்வளவு சத்தியமா ஆக்குறது வந்து நான் பாவம். ஏன்னா நம்ம ஒண்ணு ஒவ்வொரு உணர்ச்சியும் வந்து யாருக்கு வந்ததுன்னே தெரியாம அனுபவிச்சுட்டே இருக்கோம், அதனுடைய விலாசம் தெரியாது, ஆல்ரெடி அனுபவத்தில் இருக்கு. புரியுதா? அனுபவ பாத்தியதை அனுபவ பாத்தியம் தான் இது. புரியுதா? இருக்கிற வரைக்கும் அந்த உடம்ப அனுபவிக்கிறது, இருக்கிற வரைக்கும் வீட்டை அனுபவிக்கிறது, ஆனால் யூ ஆர் நாட் த ஓனர் பட் யூ டோன்ட் நோ ஹூ இஸ் த ஓனர். புரியுதா? ஆனால் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த ஓனர்ஷிப் ஆஃப் இட். அனுபவிச்சு 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 சொல்லிட்டு இருக்கே தவிர நான் சொல்லிட்டு நானுக்குள்ள யார் இருக்காங்கன்றது தெரியாது. நானுக்குள்ள இருப்பது என்ன? தோற்றத்துக்கே வராத பரிபூரண பொருள், நானுக்கு இறங்காத பரிபூரண பொருள். நானுக்கு அது இறங்கவே முடியாது. நானுக்கு இறங்கின பிறகுதான் அந்த புத்தியில மதியால் அப்படின்ற அடுத்த வார்த்தை வருது. சரியா? இப்போ நம்ம இதுல இருந்து அந்த மதினா என்ன விதினா என்ன அதை போய் பார்த்துருவோம். இது பூராவுமே மூன்று குணமயங்களால மூன்று முக்குணமயமா தனித்த ஜீவனும் பிரபஞ்சமும் ஒரு சேர மறைச்சிருக்கு. புரியுதா? இதுல வந்து அவன் வந்து தனக்குள்ள திரும்பினவன் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து இந்த இடத்துக்கு வந்துடுறான். விழிப்பு நிலையில விழிப்பு நிலை தான் நம்மளுக்கு தூக்கத்துல ஞானம் அடைய முடியாது. கனவுல அடியோட ரூல்ட் அவுட். இருக்கிறது என்ன? சூக்ஷமா இருக்கிற ஜாகரம் தான், விழிப்பு நிலை தான். இந்த விழிப்பு நிலையில தான் வந்து நம்ம மனத்தையும் புத்தியையுமே சந்தேகிக்கணும். சந்தேகிக்கணும்னா வெறும் பார்வை, அவ்வளவுதான். ஒன்றும் மாத்த போறது இல்லை, ஏன்னா பொய் வந்து தொடர போறது. ஆனா அடிப்படை பொய்களுக்கு ஆதாரம் உண்மை ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அதுவும் சத்சங்கம் தெரிவிச்சுட்டு இருக்கு. நீங்க உள்ள திரும்பி நின்றுட்டே இருந்துட்டு சந்தேகிச்சுட்டே இருக்கணும். சரிதான், அதை அங்கீகரிக்க கூடாது. விதி மதி ஜோதிடம் பரிகாரம்
அகந்தை நான்பாவமே அனைத்து பிரபஞ்சமும். ஒருமா நம்ம கிட்ட இருக்கிற, உங்ககிட்ட இருக்கிற ஒரு சந்தேக உணர்ச்சி, ஒரு குழப்ப உணர்ச்சி தான் வந்து பிரபஞ்சத்தை பற்றியோ, உங்களுடைய ஆன்ம ஞானத்தை பற்றியோ, உங்களுடைய லௌகீக வாழ்க்கையை பற்றியோ, அதுதான் பிரபஞ்சம். கரெக்டா? நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருள் காணாமல் போய் வீட்டுக்கு வந்துட்டு போகிறவா மேலே சந்தேகப்பட்டேன்னா அந்த சந்தேக உணர்ச்சி தான் உங்களுடைய வாழ்க்கை, அதுதானே பிரபஞ்சம். அந்த பொருள் தானே உங்களுக்கு டாமினேட் பண்ணுறது. எது டாமினேட் பண்ணுறதோ அதில் தானே நீங்கள் ஒயாமல் உழல்றீங்க. அந்த உழலுபவனே வந்து அவன் தான் பிரபஞ்சம். ஸோ உள்ளும் வெளியும் ரெண்டுமே போய், உள்ளால் தான் வெளி. ஏற்கனவே இந்த வெளியில் உள்ளா இருந்து நம்ம நிறைய பதிச்சுன்னு வந்திருக்கோம். தனியாக உள்ளா இருக்கிறதுனா அர்த்தம் தனியாக பிரியறது. கரெக்டா? தனியாக பிரியறது, ஆண் ஆணாக பிரியறது, அதில் கணவனாக பிரியறது, அதில் நல்லவனாக பிரியறது, அதில் எதிர்பார்ப்பவனாக பிரியறது, அதில் கோபம் கொண்டவனாக பிரியறது, கோடிக்கணக்கான பிரிவுகள் எல்லாத்துலேயும் பழக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அது எல்லாமே எதனால் வருது? வெளியினால நீங்கள் உள்ள கோபப்படுறீங்க. கரெக்டா? வெளியில் ஏதோ எதிர்பார்க்குறீங்க, இப்படி இருக்கணும் அப்படின்னும் போது, அப்படி இல்லாதப்போ உள்ள கோபக்காரனாக மாறுறீங்க. ஸோ வெளியும் உள்ளும் ரெண்டும் வேற வேற இல்லை. அந்த நிலையை இந்த நான் வந்து தப்பாக எதிர்பார்க்கும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸை கோபமாக மாற்றி ரீஸ்ட் பண்ணிக்கிறது. புரியுதா? திருப்பி அந்த சூழல் வரும் பொழுது இது கோபம் தான் வருது. ஒரு பையன் எப்போ பாரு ஸ்கூலுக்கு லேட்டாக வரான்னா நாலு நாள் கண்டிப்பீங்க, அஞ்சாவது நாள் விட்டுருவீங்க, அவ்வளோதான். உள்ள போய் உட்கார் அப்படின்வீங்க. பார்க்க கூட மாட்டீங்க அடுத்த அடுத்த நாளாக, அது கூட பார்க்க மாட்டீங்க, அவனே சைலண்டாக போய் உட்காந்துரும். அதை போல் இங்கே என்ன இருக்குது, எல்லா விதமான உணர்ச்சிகளில் ஏற்ற இறக்கங்கள்லாம் ஓயாத வந்து நான் அனுபவிச்சுட்டே இருக்கு, அனுபவிச்சுட்டே இருக்கு, அனுபவிக்காமே இல்லை. புரியுதா? அனுபவங்கள் இல்லாமல் இருப்பதே இல்லை. அந்த அனுபவங்கள் எது, எதை பற்றியது? வெளியை பற்றியது. ஃபஸ்ட்டு இது தன்னை யாருன்னே தெரியல. அந்த அறியாமையில் வெளியில் விவகரிக்க ஆரம்பிச்சிடுறது, வேக வேகமாக அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறது. கெட்டதை அனுபவிக்கிறது மூலமாக கூட எஸ்கேப் தான் ஆக்சுவலாக. போருமா? தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறது. இதுவே பழக்கமாக போய்டுறது. இதுதா, இதுவே பழக்கமாக போய்டுறது. அதில் யாரோ தப்பிச்சு வரவங்க தான் பாக்கியம் பண்ணவங்க. உட்காந்து முடிக்கணும் ஃபஸ்ட்டு, இதை உட்காந்து முடிக்கணும் அப்படின்றது. புரியுதா? ஸோ மொத்தத்தில் அகந்தை நான்பாவமே அனைத்து பிரபஞ்சமும். விதி எனப்படுவது பிரபஞ்ச தேச காலமாக விதிக்கப்பட்ட கர்ம வினைகள். இப்போ விதினா என்ன அர்த்தம்? ரூல் இல்லையா? இன்னொன்று என்ன அர்த்தம்? ஃபேட்டு, டெஸ்டினி, விதிக்கப்பட்டது. எது விதிக்கப்பட்டிருக்க முடியும்? நம்மளுடைய அடுத்த க்ஷணம் எண்ணம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இல்லை. அந்த எண்ணத்துக்கு ஒரு அடிப்படையான உணர்ச்சி விதிக்கப்பட்டிருக்கு. எங்கேயோ அந்நியமாக விதிக்கப்படல. எங்கே விதிக்கப்பட்டிருக்கும் அது? நம்மகிட்டயே, நம்மளுடைய குணத்திரிபுகள்லேயே. போருமா? நம்மளுடைய ராஜச குணத்திரிபு அப்படின்றது வந்து அவித்தையாகவே இருந்துட்டுருக்கு, அறியாமையாகவே இருந்துட்டுருக்கு. அதுக்கு எப்போ பாரு இல்லை, இந்த சைடு தான் விவகாரம், எப்போ பாரு உணர்ச்சியில் தான் விவகாரம். வெளியில தான் எப்பவும் வந்து பையன் வந்து ஒரே விளையாட்டு விளையாட்டுன்னு மோகம் பிடிச்சவனாக இருந்தால் வெளியில தான் இருப்பான். அது அப்போல இங்கே ராஜச சக்தி என்ன பண்ணுறது? ஓயாத வந்து அவித்தை மயமா. அவித்தைனா என்ன? என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு ஏன் நிதானிக்க மாட்டோன்றதே இல்லை. கொஞ்சம் இருந்து நான் பார்ப்போமே, இது ஏன் இப்படி பரபரக்குது, இது ஏன் இப்படி சந்தேகப்படுது, இது ஏன் இப்படி குழப்பமா இருக்கு, இது என்ன உணர்ச்சி, யாருக்கு இந்த உணர்ச்சி, என்ன உணர்ச்சி, யாருக்கு உணர்ச்சின்னு அந்த ஏரியாவை விடவே கூடாது. ஏன்னா அந்த உணர்ச்சி இருக்கு, அது பேர் தான் விதிக்கப்பட்டது. அது இல்லாம நீங்க அந்த உணர்ச்சிக்கு ஆட்படல, அது இல்லாம அது அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வராது. போருமா? ஸோ எல்லாம் வந்து நம்மளுடைய இப்போ நான் இப்போ வந்து இனிமே அடுத்த செகண்ட் அடுத்த டிக்குன்னா ஏதோ ஃபார்வர்ட் மூமெண்ட் மாதிரி உள்ளுக்குள்ள மனம். புரியுதா? அடுத்த படத்தை அப்படியே அடுத்த சீன் இன்டர்வெல்ல இது அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், பார்க்காத படம், அதுக்கு அப்படி வெயிட் பண்ணுற மாதிரி
நம்மளுக்கே வெயிட் பண்றது. நானே திருவில்ல கொடுத்துண்டு, நானே அதை பிரமிச்சுண்டு, நானே மனமா இருந்துண்டு, நானே அனுபவிச்சுண்டு, நானும் மாத்திரம் தெரியாது என்ன. மொத்தத்துல அனுபவங்கள், அனுபவங்கள், அனுபவங்கள். அப்படின்னா என்ன, அந்த அனுபவங்கள் ஏன் வந்து அந்த நானை வந்து சூழணும், நானே ஏன் வெற்றுத்தளமா விடமாட்டேன்றது. ஒரு உணர்ச்சி இல்லாட்டி இன்னொரு உணர்ச்சியா ஓயாம ஏன் இருந்துட்டு இருக்கணும். இப்படி இருந்துட்டு இருக்கிறோம், அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கோமே. சுகம்னு கூட சொல்ல வேண்டாம், இருக்கோமா இல்லையா. அப்படின்னு அந்த உடம்போட எழுந்துக்கிற இந்த உணர்ச்சிகள் யாருக்கு, அது கம்ப்ளீட்டா ரெக்கார்டடா இருந்தாலொழிய அது படம் மாதிரி எப்படி வராம இருக்கும். படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா ரிலீஸுக்கு தானே எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கதை கருவை போத்தி போத்தி வச்சுட்டு டைரக்டரே கொண்டாடுறதுக்கா, அவரே கழிக்கிறதுக்கா, இல்லையே. அவர் மனத்துல உருவான கதையை அவர் வந்து எல்லாருக்கும் காமிச்சு அந்த காமிக்கிற கழிப்புலேயே அவங்க கிட்ட பணத்தையும் வாங்கி அவங்க புத்தியும் மயக்கி அந்த ஹீரோ மூலமாகவும் அந்த கதைக்காரு மூலமாகவும் என்ன பார் என்னுடைய திறமையை பாருன்னு அந்த மாதிரி இந்த மாயாசக்தி வந்து படம் ஓட்டுறது. இந்த படம் ஓட்டுறதே வந்து நம்ம கிட்ட மனம், நம்ம கிட்ட திருப்பி அந்த மனம்ன்ற பொருள் பாருங்க எங்கேயாவது இருக்கா, உடம்பு கை காலில் கண்டுபிடிக்க முடியுதா, நம்மளுக்கே தெரியாத மாதிரி இருக்கு. சாயந்தரம் போனாதான் தெரியும், அங்கே போன பிறகுதான் தெரியும் இந்த விஷயத்துக்கு முடிவு வருமா வராதா, இல்லாட்டி இன்னும் தள்ளி போகுமா, அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் நம்ம சஸ்பென்ஸ் மாதிரி. சஸ்பென்ஸ் யாருக்கு இருக்க முடியும், எதிர்பார்ப்பவனுக்கு தானே இருக்க முடியும். எதிர்பார்ப்போம் யாருன்னு தெரியாம இருந்தா இன்னும் சஸ்பென்ஸ் கூடுமா இல்லையா. அனுபவிப்பனே யாருன்னு தெரியாம இருந்தா ஓயாம சஸ்பென்ஸ் தானே அது. அந்த சஸ்பென்ஸ் என்ன பண்றது, வெளி உலகமும் பெருசு பண்றது, எல்லா கேளிக்கைகளும் எல்லா புலன் நாட்டங்களும் புரியுதா. ஆக மொத்தத்துல அதுவும் இதுவும் ஜோடி சேர்ந்து விதிக்கப்பட்டதா ஆல்ரெடி இருக்கு. பொய்களுக்குள்ள எந்த விதமான ஒரு சுய அறிவும் இல்லை, சுய அறிவு இல்லை. ஆழ்ந்த உறக்கம் பாருங்க ராயலா இருக்கு. உங்களுக்கு நீங்க சுய அறிவுன்னு நினைச்சுட்டு இருக்கிற புத்தியினுடைய உணர்ச்சி மயங்கள் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நகருங்க, எல்லா வேலையும் நகருங்க. அப்படின்னு தூக்கம்ன்ற ஒரு நிலையை கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா ஒண்ணுமே அற்று, பிரபஞ்சமும் இல்லை, நீயும் இல்லை, எந்த வாசனைகளும் இல்லை, மதிப்பீடுகளும் இல்லை, பிரச்சனைகளும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம அங்க ஆனந்தம்னு கூட சொல்ல முடியாது, ஆனா ஆனந்தம் வடிவாக மனமற்ற நிலை ஆனந்தம் வடிவாகவே இருக்கு, ஆனந்தம் மயமாகவே இருக்கிறது. அப்படின்னா அந்த எழுந்துக்கிறது எல்லாம் யாரு, கடைசி எண்ணம் வரைக்கும் உள்ளுக்குள்ள போய் செத்தவர்கள் போல போறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ண யோசனைகள் அத்தனையும் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படியே வெயிட்டிங், உங்க லேபிள் போட்டு வெயிட் பண்றது. நீங்க அடுத்த நாள் காத்துல எதிர்பார்ப்போம்னா எழுந்துக்கு போறீங்க, இன்னைக்காவது அந்த பணம் வருமா, இந்த பணம் வந்தா இந்த ப்ராப்ளம் தீருமா, இந்த கடன் அடையுமா, அந்த பிரச்சனை தீருமா, நல்லது நடக்குமா அப்படின்னு என்ன, யாரா இருக்க முடியும் அந்த எதிர்பார்ப்பன், யாரா இருக்க முடியும். மொத்த சாரமான ஒரு மனத்தினோட மூவ்மெண்டா மாயாசக்தியா தானே இருக்க முடியும், கரெக்டா. புது படம் எடுத்திருக்காங்க, தியேட்டருக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் சீனு, அவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க, அவங்க கூட பிச்சு பிச்சு பார்த்துருப்பாங்க, ப்ரீவியூவில் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் நடந்ததுன்னா அந்த கரெக்டட் காப்பியை கூட பார்த்துருக்க மாட்டார், ஹீரோவும் பார்த்துருக்க மாட்டார், இவரும் பார்த்துருக்க மாட்டார். சரி ரிலீஸ் பண்ண டேட் வந்தாச்சு அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டா எல்லாருக்கும் அதுலேருந்து என்ன ஓப்பன் அப் ஆக போகுது, அது யாருக்கு, அந்த நாட்டம் கொண்டவனுக்கு தானே. ஸோ இங்கே கவனிப்பவன், நாட்டம் கொண்டவன், எதிர்பார்ப்பவன், வாழ்பவன், பிறந்தவனா தன்னை கருதுபவன், எல்லாரும் ஒரே புள்ளியில நான்குள்ள ஐக்கியமாயிருக்காங்க.
எல்லா தேவை மேலிட்ட அத்தனை மூவ்மெண்ட்ஸும், மோட்டிவேட்டட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமுமே இன்விசிபிளா, இன்டான்ஜிபிளா, பவரா, பெரிய பொய் ஸ்ட்ரக்சருக்கு மேடையை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுல தானே குழம்பு நிற்கிறது. வருமா? தானே குழம்பு நிற்கிறது. இதனோட கதை தான் அது. கன்ஃபியூஷன் எங்க ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன பண்றது? வெளியையும் உள்ளையும் தனியா பிரிக்கிறது. வருமா? வெளியிலேருந்து உள்ளுக்கு இவன் எடுத்துக்கிற மாதிரி, லாபம் அடைகிற மாதிரி, அதில் அங்கே நஷ்டத்தை தவிர்க்கிற மாதிரி, ஆதாயத்தை எடுத்துக்கிற மாதிரி, விரயத்தை தவிர்க்கிற மாதிரி, சுகத்தை எடுத்துக்கிற மாதிரி, துக்கத்தை தவிர்க்கிற மாதிரி, நல்லதை எடுத்துக்கிற மாதிரி, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பாசிட்டிவ் சைடு. இதெல்லாம் கேட்கப்பட்ட செய்திகள், கரெக்டா? நல்லது, மேன்மை, லாபம், சுகம், உறவு, பகையை விளக்கிறது, புரியுதா? அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் சைடு. எப்படி வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருக்குன்னு கேட்டால் ஜகமே உழுந்துருது. யாருக்கு? இந்த இடத்துல நீயே வச்சுட்டு நீயே எடுத்துக்கிறியா? உன் எதிர்பார்ப்புக்குள்ளதான நட்பும் இருக்கு, பகையும் இருக்கு. உன் எதிர்பார்ப்புக்குள்ளதான வெறுப்பும் வெறுப்பும் ரெண்டும் கலந்து கிடக்கு. அந்த நடுவில் அந்த ஒரு கை, ஒரு சைடு இந்த காயம் இந்த பக்கம், இன்னொரு சைடு இந்த பக்கம், அந்த மாதிரி இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த அறிபவன், உணர்பவன், கவனிப்பவன், வாழ்பவன், விரும்புபவன், அவன் வந்து ஒரு பதிஞ்ச பதிவாக இருந்தா, அவனுக்குள்ள பதிவு இருந்தாதானே ஒரு தூக்கம்ன்றது ஒரு பாஸ் பீரியட் மாதிரியும், அதுக்கு முன்னாடியும் அனுபவங்கள் மேலிட்டவனாகவும், அதுக்கப்புறமும் அனுபவங்களை காட்பட போறவனாகவும், ஏதோ ஃபார்வர்ட் மூமெண்ட் மாதிரி, உடம்புலையும் ஒரு மூமெண்ட், உலகத்திலையும் ஏதோ வளர்த்தி மாதிரி, குரோத் மாதிரி, புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் நிறைய சொற்றொடர்கள்லாம் வந்துட்டு இருக்கும். உங்க உணர்ச்சிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நம்ம அதை உடனே எல்லாம் ஏத்தின்ருவோம். ஏத்தின்ட்டு அதெல்லாம் வந்து உண்மையாக்கிண்டே இருப்போம், புரியுதா? ஆ, அப்படியா, இப்படியா, 50 வருஷம் முன்னாடி டெலிஃபோனே இல்லையா? ஓ, அப்படியா, நாங்களாம் பார்க்குறோமா? அது கூட இப்போ பிறந்த குழந்தைக்கு வெறும் இந்த நியூஸ், டம்மி நியூஸ், உணர்ச்சியே இல்லாத நியூஸ், கரெக்டா இல்லையா? அப்போல்லாம் டிவிலாம் கிடையாதுப்பா, கரண்ட்டே கிடையாதுப்பா. 100 வருஷம் முன்னாடி கரண்ட்டே கிடையாது. கரண்ட் இல்லாத பிரபஞ்சமா? இன்கன்சீவபிள் இல்லை அவனுக்கு, இந்த ஜெனரேஷனுக்கு. அப்படின்னா இந்த இது என்னது, இது என்னது, ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு இதை போய் இதை வந்து வேற பாராட்டிட்டு உட்காந்துருந்தா என்ன இது, புரியுதா? ஸோ எல்லாமுமே விதிக்கப்பட்டவைகள். விதி கிடையாது, ஆக்சுவலா கர்மாக்கள். சகலமும் வந்து மோட்டிவேட்டட் மூமெண்ட்ஸ்,